ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க. கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். கிராமத்துலலாம் பொங்கல் கஞ்ச மறுநாள் காணாம பொங்கல் அன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு, இல்லட்ட மட்டன் குழம்பு வச்சு காட்டுக்கு போவாங்கங்க. மலங்காட்டுக்கு போவாங்க, இல்லட்ட தோட்டக்காட்டுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, கார்டனுக்கு போவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கறி வச்சு சாதம் பண்ணி, புங்கச்சோறு, பொங்கக்கறி, அப்புறமா சிக்கன் குழம்பு, பனங்கிழங்கு, வாழைப்பழம், கரும்பு எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டு வருவாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஊர்லலாம் ரொம்ப அதிகமாக போவாங்கங்க. அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணுங்கிறத கிராமத்து சைடில் நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வறுத்து அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வரமல்லி ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வரமிளகாய் 7-8 எடுத்துருக்காங்க. உங்களுக்கு காரத்தை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகு வந்து 1 ஸ்பூனுங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனுங்க. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி கொஞ்சம், பட்டை வறுத்துண்டு 3 ஏலக்காய், 4 லவங்கங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவுக்கு பதில் நம்ம இதே போட்டு வறுத்து அரைச்சோன்னா நல்லா மணமாக இருக்குங்க. அடுப்பை தமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு பவுல் போட்டிருக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன், அதுக்கு தகுந்தபடி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எடுத்துங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து வச்சுங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண்கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த அடுப்பில் இருக்கட்டும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், மண்கடாயில் தான் பண்ண போகிறேன். கிராமத்து ஸ்டைலில் வேறு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டி எண்ணெய்ங்க ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்கேன். இன்னும் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். சேர்ந்தே வதங்கிறோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சியோட பச்சை வடை போதிலையும் வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி பண்ணாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து அரைச்சி பண்ணால் தனி சுவையாக இருக்குங்க. நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சு இப்போ 10 நிமிஷம் வேக விட்டால் நல்லா வெந்துடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். நல்லா கிண்டி கொடுத்தாச்சு, மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சுங்க. மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாய் மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் பவுடராக திரிச்சுட்டு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திரிச்சாச்சுங்க, இன்னும் வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தேங்காவும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி வச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சிக்கனோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. எனக்கு கொஞ்சம் தான் வேகணும், மசாலா போட்டு வேக வச்சிடலாம். வறுத்து அரைச்சா மசாலாவோட வாசனையே தனிங்க. நம்ம பொடியை போட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு பாருங்க, சும்மா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. மிக்சி சாரக்கழுவி வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு குழம்பாட்டு தான் வைக்கேன், பொங்கல் சோற்றுக்கு வெறும் சாதத்துக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஃபஸ்ட் நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கோங்க, பொங்கி சாடிடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கிண்டி கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல வத்தி வந்துடுங்க, நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி விடணுங்க. மல்லித்தழை துவியாச்சு, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் கிண்டி கொடுத்துட்டு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா சிம்மில் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு, அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்கி பாருங்கள் மண்சட்டின்னொன்னா. அட்டகாசமான கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடிங்க. போகி பண்டிகை அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு போங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.